நவம்பர் மாதம் 29ஆம் தேதி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். யாருக்கு? பாலஸ்தீன மக்களுக்கு. அவங்க வடிச்சிருக்கக்கூடிய கண்ணீர், இன்னமும் வடிக்க போகிற கண்ணீர், இது எல்லாத்துக்கும் காரணமான தேதி எதுன்னா நவம்பர் மாதம் 29ஆம் தேதி. இந்த நாளில் என்ன நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 1947 பாலஸ்தீன பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரிட்டன் முன்மொழிஞ்சிட்டு பிரித்து கொடுத்துட்டு அடிச்சுட்டு சாவுங்கடா காலம் பூரம் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போன விடயத்தை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபை எடுத்த ஒரு அபரிவிதமான ஒரு முடிவு தான் இந்த நவம்பர் மாதம் 29ஆம் தேதி பாலஸ்தீன பிரிவினையை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த நாள் வந்து பாலஸ்தீனர்களுக்கு மிகவும் துக்ககரமான நாளாக தான் பார்க்கப்படுது. ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், ரிவர் டு சி அப்படின்னு ஹமாஸ் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய போராட்டமும், ஒட்டுமொத்த பாலஸ்தீனர்களுடைய விடுதலைக்காக நடத்தப்படக்கூடிய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டம் அப்படிங்கிறது எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் நித்தம் நித்தம் கிடைக்கக்கூடிய தகவல்களோட பிரசாத் சிக்னேச்சர் தொடர்ந்து உங்களை சந்திக்க வந்து கொண்டே இருக்கிறது. கிடைக்கக்கூடிய தகவல்கள் கஷ்டமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். அந்த வகையில் ஹீப்ரூ ஊடகம் ஒன்று செய்தி ஒன்று வெளியிட்டு இருக்கு. அது என்னென்னா, ரஷ்யாவினுடைய SU-35 அப்படிங்கிற போர் விமானத்தை ஈரான் வாங்கியிருக்கிறதா செய்தி. ஆனால் இதை யார் அட்டாக் பண்ணுறதுக்காக ஈரான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியிடப்படலை. இதை ஹீப்ரூ ஊடகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு புறம் மேற்கு கரை ரொம்ப ஹாட்டஸ்டான ஏரியாவாக மாறி போய் நிற்கிது. அப்படி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, போர் நிறுத்தம் 4 நாட்கள்னு சொன்னாங்க, அதற்கு பிறகு 2 நாட்கள் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை காலையில் முடிய வேண்டிய போர் புதன்கிழமை காலையில், வியாழக்கிழமை காலையில் 7 மணி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அட்டாக் பண்ணலாமா பண்ணக்கூடாது? ஆனால் அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்குது. யாரால? இஸ்ரேலால். எங்கே நடந்துக்கிட்டு இருக்குது? மேற்கு கரை ஏரியாவில், வெஸ்ட் பேங்கில். இஸ்ரேல் தொடர்ந்து அத்துமீறி வீடுகளுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான 3 அகதிகள் முகாம்களில் தாக்குதல் நடத்தியிருக்கு. அது எங்கன்னா, ஜெனின் அகதிகள் முகாம், அங்கே இருக்கக்கூடிய யமூர் அப்படிங்கிற நகருக்குள்ளே இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நாப்லஸ் நகரில் இருக்கக்கூடிய அல் அஸ்கர் அகதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே இந்த போர் நிறுத்தத்துக்கு இடையிலேயே 29 பாலஸ்தீனர்கள் இறந்து போயிருக்காங்க. 70க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை மறுபடியும் கைது செய்து சிறைக்குள்ள அடைச்சிட்டு போயிருக்கு இதே இஸ்ரேல். அது மட்டும் கிடையாது, ரமல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் ஜசாதீன் அப்படிங்கிற அகதிகள் முகாமுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களை கண்ணெல்லாம் கட்டி பின்னாடி கையை கட்டி அவங்கள மனித கேடயமாக பயன்படுத்துவதற்காக பாலஸ்தீனர்களை அழைச்சிட்டு போகுது இஸ்ரேல் இராணுவம். அந்த காட்சிகள் எல்லாமே எக்ஸுங்கிற சமூக ஊடகத்தில் வலைத்தளத்தில் அதிகமான அளவில் பகிரப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. 5வது சுற்று விடுதலை. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும் போது ஹமாஸ் தன் தரப்பு நியாயத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தன் கொண்ட கொள்கையில் உறுதியாக 1 அடி கூட திருப்பி அடிக்கவில்லை போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி விடுதலையை மட்டும் அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து இஸ்ரேல் சைட்லேருந்து 10 பிணைக்கைதிகள் விடுவிக்கிறாங்க. இங்கே சைட்லேருந்து காசா பக்கம் இருக்கக்கூடிய ஹமாஸ் சைட்லேருந்து 30 பாலஸ்தீனியர்கள் ஏற்கனவே வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் பக்கத்தில் இருந்துங்கிற செய்தியும் தொடர்ந்து வெளியாகிட்டிருக்கு. ஹமாஸ் சைட்லேருந்து 10 இஸ்ரேலியர்களை விடுதலை செஞ்சுருக்காங்க. புதிய ஒற்றுமை அரசு அமைக்க வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை யார் யாருக்கு விடுத்திருக்கா அப்படின்னா, இஸ்ரேலியாவில் இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர் எக்ஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் எகுட் பராக் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். அதாவது, பதவியிலிருந்து விலகுங்கள் நெதன்யாகு அவர்களே அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட்டை உதிர்த்திருக்கார். தொடர்ந்து வந்து இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரேலிய அரசை கலைக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். தொடர்ந்து இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டில் அங்கே நடத்தக்கூடிய கருத்து கணிப்புகள் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், நெதன்யாகு தோற்று போய்விட்டார், இஸ்ரேலிய அரசு தோற்று போய்விட்டது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை பதிவு செய்யக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. அதனுடைய கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பிம்பம் தான் எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம்.
அமெரிக்க அதிபருடைய ட்விட் யாரு ஜோ பைடன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு ட்விட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ட்விட்டாக பார்க்கப்படுகிறது. நாம் போரை விரும்பவில்லை, மாறாக போரை விரும்பக்கூடியவர்கள் ஹமாஸ். ஆனால் அவங்க எதை நோக்கி இந்த போரை செலுத்துகிறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும், அதனால் நாங்கள் போரை விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செஞ்சுருக்கார். இப்போது இந்த நிகழ்வுங்கிறது அடுத்த கட்டமாக இந்த நகர்வை எதை நோக்கி பைடன் செலுத்துகிறார் அப்படிங்கிறத இந்த விடயம் தெளிவுபடுத்துது. இவர் போட்டிருக்கக்கூடிய எக்ஸ் வலைத்தளத்தில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் பெரிய டிஸ்கஷனுக்கே வழிவகுத்திருக்குன்னு சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். அமெரிக்கா அடுத்த கட்டமாக இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்காமல் இந்த போரை முடிஞ்ச அளவு நிப்பாட்டுறதுக்கு கத்தாருடைய துணையோடு வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த பாலஸ்தீனர்களுடைய விடுதலைங்கிறது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹமாஸ் மறுபடியும் போரை தொடங்கும் போது ஹமாஸ் தான் போர தொடங்கினது அப்படிங்கிற ஒரு குற்றத்தை ஹமாஸ் மேலே வைப்பதற்கான ஒரு பெருமுயற்சி அடுத்த கட்டமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த மக்களுடைய எழுச்சியும் ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தைகளும் 4,500 மேற்பட்ட போராட்டங்களும் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மேலும் ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் மக்கள் எல்லாருமே பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜோ பைடன் அவர்களுடைய இந்த ட்விட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதத்துக்கு வழிவகுத்திருக்கு அப்படிங்கிறது தான். இது எதை நோக்கி போக போகுதுங்கிறது தெரியல. அடுத்த கட்டமாக உயர்மட்ட ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கான கூட்டம் ஒன்று கூடுது இன்னைக்கு நவம்பர் 29 இதை யார் தலைமையேற்று நடத்துகிறான்னா சைனா தலைமையேற்று நடத்துது. அப்படின்னா நவம்பர் 15 ஒரு தீர்மானம் போட்டாங்களே, அதை செயல்படுத்தி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இல்லை புதிதாக ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அப்போது இந்த தீர்மானங்கள் வெறுமன வெற்று பேப்பர்களாக மட்டும்தான் வந்து இருக்க போதா, அது செயல் வடிவம் பெறாதா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. ஐக்கிய நாடுகள் சபை வெறுமன அமர்ந்து டீ சாப்பிட்டுட்டு போகக்கூடிய ஒரு டீ ஷாப்பாக மாறிப்போச்சா அப்படிங்கிற கேள்விகளையும் தொடர்ந்து மக்கள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதற்கான பதில்கள் வந்து நம்மக்கிட்ட கிடையாது, உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா கமெண்டில் பதிவு செய்யுங்க. அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ரஷிதா த்லைப், இவங்க தான் அமெரிக்கா காங்கிரஸ் சபையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாலஸ்தீன பெண். இவங்க தொடர்ந்து அமெரிக்க நாடாளுமன்றத்திலேயே பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காங்க. அங்கே மக்கள் வடிக்கக்கூடிய கண்ணீர் எல்லாமே உங்களுக்கு கண்ணீராக தெரியலையா, அங்கே இருக்கக்கூடியவங்கள்லாம் மனிதர்களாக உங்களுக்கு தெரியலையான்னு அமெரிக்கர்களை பார்த்து நறுக்கு நறுக்குன்னு கேள்விகள் கேட்டு கண்ணீர் வடித்தவங்க தான் இந்த ரஷிதா த்லைப். இவங்க சொல்லக்கூடியது பாலஸ்தீனர்கள் அனைவருமே விடுதலை செய்யப்பட வேண்டும், அதற்கு அமெரிக்கா துணை நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அதனங்க பாலஸ்தீனியர்கள் விடுதலை, பாலஸ்தீனியர் விடுதலை, மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க, 7,500 மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை இஸ்ரேலிய சிறைகளில் அடைச்சி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணம்தான் பாலஸ்தீனர்கள் நிறையா பேர் வந்து இஸ்ரேலிய சிறைகள்லேருந்து விடுதலையாகி வந்திருக்காங்கல்ல, பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட நபர்கள் எல்லாம். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது, இஸ்ரேல் அரசு சட்டவிரோதமாக உலகளாவிய சர்வதேச சட்டங்களுக்கு எதிராக கைதிகளை நடத்துகிறது அப்படின்னு. அதே நேரத்தில் குற்றம் செய்யாத மனிதர்களையும் தண்டனைக்கு உள்ளாக்குவது தான் இஸ்ரேலுடைய அந்த வன்கொடுமை சிறை அப்படிங்கிற ஒரு விடயம். இதை உலக நாடுகள் மனித உரிமை ஆணையம் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஹமாஸினுடைய ஒற்றை கோரிக்கை. அதை நோக்கி தான் இந்த போருங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. வடக்கு காசாவிலையும் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. என்னங்க மேற்கு கரையில் மட்டும்தான் வந்து போர் நடக்குதுங்கிறீங்க, இப்போ வடக்கு காசா பக்கமும் போர் நடக்குதுங்கிறீங்க, போர் நிறுத்தம்னு வேற சொல்லியிருந்தீங்க, அப்போ போர் நிறுத்தம் இல்லையா அப்படின்னு கேட்டால், ஏன்னா இஸ்ரேல் செய்யக்கூடிய அந்த அட்டூழியங்களை தொடர்ந்து அல்ஜசீரா மாதிரியான உண்மையான செய்தி நிறுவனங்கள் செய்தியாக வெளியிட்டு கொண்டிருக்கிறது. அங்கே நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நண்பர்கள் உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக்க ட்விட்டர் அப்படிங்கிற அந்த சமூக ஊடகத்தில் வலைத்தளத்தில் செய்திகளாக
வீடியோக்களாகவே பதிவு செய்யக்கூடிய காட்சிகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மக்கள் யாருக்கு பக்கம் நியாயம் இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. வடக்கு காசாவிலையும் போர் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இரண்டு இடத்துல மூன்று குண்டுவெடிப்புகள் நடந்திருக்கு. இந்த இரண்டு இடத்துல நடந்த மூன்று குண்டுவெடிப்புகளுக்கு இஸ்ரேல் நடத்துச்சா ஹமாஸ் நடத்துச்சா அப்படிங்கிற உண்மை விவரம் வெளியிடப்படலை. பட் குண்டு வெடிச்சது அப்படிங்கிறது உண்மை. இன்னொரு புறம் டெல் அவீவ் அப்படிங்கிற நகரம், அந்த நகரம் எங்கே இருக்குது? இஸ்ரேலுடைய முக்கியமான ஒரு வீதி. அந்த வீதிகளில் பலூன்கள்லாம் பறக்கவிட்டு இஸ்ரேல் மக்கள் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஆனால் பாலஸ்தீனர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா அதை கொண்டாடுவதற்கு அந்த மக்களுக்கு மேற்கு கரையில் அனுமதி கிடையாது. இஸ்ரேலிய சிறைகளுக்கு வெளியில் வந்து ஏன் இங்கே கொண்டாட்டங்கள்லாம் நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை கண்ணீர் புகை குண்டுகள் வீசி கலைக்கக்கூடிய நிகழ்வுகளை இஸ்ரேல் செஞ்சது. சில பேர் மேலே தாக்குதலையும் நடத்துனது இஸ்ரேல். அப்போது நீங்கள் உங்களுடைய விடுதலையை கொண்டாடலாம், இங்கே இருக்கக்கூடியவங்க சிரிக்கணும்னா கூட அதுக்கு நீங்கள் தடை விதிப்பீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான மனிதர்கள் அப்படிங்கிறத உலக நாடுகள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய அந்த வக்கர புத்திங்கிறது வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சவுண்டு கேட்குதா? நம்ம ஒன்றும் பாலஸ்தீனத்தில் இருக்குல்ல, ஆனால் கார்த்திகை மாதங்கிறதுனால மக்கள் வெடி வெடிக்கிறாங்க. இந்த வெடி வெடிக்கக்கூடிய சத்தத்தை கேட்டு நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட நிம்மதியாக தூங்குறது இல்லை. ஆனால் பாலஸ்தீனத்தில் அங்கே வடக்கு காசாலையும் தெற்கு காசாலையும் இருக்கக்கூடிய மக்கள் நித்தம் நித்தம் தூங்கும்போது அந்த குண்டு வெடிப்பு சத்தங்களுக்கு இடையில எப்படி அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் தூங்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு குழந்தையை தூங்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அதை வளர்க்கக்கூடிய பெற்றோருக்கு தான் புரியும். இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெற்றோருக்கும் நிச்சயமாக அந்த உணர்வுகள் வெளிப்படும் நம்புகிறேன். நான் அதோட நிறுத்திக்கலாம். ஆனால் 234,000 வீடுகள் வந்து இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தில் வந்து சேதமடைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் 46,000 மேற்பட்ட வீடுகளை இஸ்ரேல் இராணுவம் தகர்த்து முற்றிலுமாக தகர்த்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட். இதை தவிர்த்து மசூதிகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு, நிறையா இடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி. ஒட்டுமொத்த பாலஸ்தீன மக்களுமே திரும்பி வரும்போது நிலம் மட்டும் இருக்கும், வீடுகள் இருக்காது, மசூதிகள் இருக்காது, பள்ளிக்கூடங்கள் இருக்காது, வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. கருப்பு சாவியை மட்டுமே தூக்கிட்டு திரிங்க, ஆனால் உங்களுடைய வீடுகள் எதுவுமே இருக்காது. கதவுகள் இருக்குது, நாங்கள் திறக்கிறோன்னு தானே சொல்கிறீங்க, இங்கே கதவுகளும் இல்லை கட்டடங்களும் இல்லை அப்படின்னு சைக்கலாஜிக்கலான ஒரு அட்டாக்கை வந்து பாலஸ்தீனியர்களுடைய மனசில் விதைச்சி இங்கே நீ வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கான பெருமுயற்சியை இஸ்ரேல் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதில் இஸ்ரேல் ஜெயிக்குமா தூக்குமா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்கு. பாலஸ்தீனியர்கள் தங்களுடைய தாய் நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல தெளிவாக தெரியுது. பாலஸ்தீன அம்பாசிடர் ரியாஸ் மன்சூர் அப்படிங்கிற நபர் வந்து நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு 40 பிரதிநிதிகள் அம்பாசிடர்ஸ்கள் வந்து மீட்டிங் கலந்தாலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. அதில் அந்த பொது சபையில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. பாலஸ்தீனத்தை முற்றிலுமாக அழிக்க நினைக்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. 1978 இதே ஐநா வந்து அங்கீகாரம் கொடுத்தது இஸ்ரேலுக்கு, அது தவறான நடவடிக்கையோன்னு தோணுது அப்படிங்கிறத தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செஞ்சுருக்கார். அது மட்டும் கிடையாது, 75 துயரடைந்து வருகிறோம், எங்களுடைய துயரமான நாள் இந்த நவம்பர் 29 அப்படின்னு மன்சூர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கிறது அவர் பேசும்போது பின்ட்ராஃப் சைலன்ஸ் இருந்தது. ஆமாம், ஐக்கிய நாடுகள் சபை ஒருவேளை தவறிழைத்து விட்டதோ அப்படின்னு அந்த மௌனம் நமக்கு சில உண்மைகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் உசாமா ஹம்டன் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இஸ்ரேல் தோற்று போய்விட்டது பாலஸ்தீன மக்களிடத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிரிகளுடைய இழப்பு அதிகமாகவே தான் இருந்தது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு இஸ்ரேல் சொல்லுது காசாவை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு. ஆனால் தரைவழி தாக்குதலில் உள்ளே வந்தவங்க 20% நிலத்தை கூட கைப்பற்றவில்லை அப்படிங்கிறது தான் ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் உசாமா ஹம்டன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தின் மூலியமாக உலகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய தகவலாக இருக்கிறது. இந்த 20% நிலத்தை விட்டும் அவங்க வெளியில் போயிட்டாங்க. மேற்கு கரையில் அவங்க ஆக்கிரமித்த அந்த 60% நிலத்தில் மட்டும்தான், அதாவது ஐக்கிய நாடுகள் சபை அது மட்டும் இல்லை சர்வதேச நீதிமன்றம் 2005 அவங்களுக்கு கொடுத்ததே ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த மேற்கு கடையில் 60% நிலம், அந்த இடத்துல மட்டும்தான் உள்ளே இறங்கி அவங்க இன்னமும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும்
மக்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ உலக நாடுகளுடைய தலையீடு இல்லாமல் இஸ்ரேலால் எந்த ஒரு விடயத்தையும் நகற்ற முடியாது. ஏன்னா இஸ்ரேல் வந்து மொசாட் அப்படிங்கிற உளவுப்படை ஏற்கனவே தோல்வி அடைஞ்சிருச்சு, அயன்டோமினுடைய தோல்வி. நெதன்யாகு சரியான மனநிலையில் இல்லை. அதே நேரத்தில் நெதன்யாகு நல்ல பிரதம மந்திரி கிடையாதுன்னு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே சொல்லிட்டாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலையை அங்கீகரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகளாவிய மனித உரிமை ஆர்வலர்களும் ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தையை அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இப்போது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செயல்படுறாங்க. ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகள் அடுத்த முடிவு என்ன எடுக்கப் போகுது அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு பிறகு இதற்கான விடை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் கிடைக்கக்கூடிய தகவல்களை நித்தம் நித்தம் உங்களுக்கு உண்மை செய்திகளாக கொண்டு வந்து சேர்ப்பதில் எனது கடமையும் இருக்கிறது. அதை சரிவர செய்யணும் அப்படிங்கிறதுலையும் நான் உறுதியாக இருக்கேன். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.